எல்லோருக்கும் அன்பான வணக்கம் கிரகங்களின் முக்கிய காரணத்துவங்கள் வரிசையில் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சுக்கரனை பற்றி நம்ம பார்ப்போம் சுக்கரன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லோரு மனசுலேயும் ஒரு ஒரு சின்ன குதூகலம் வந்து போகும் தசை வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆனந்தம் அடடா வருதுடா தசை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அப்போது சுக்கரன் நிச்சயம் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு சுபகிரகம் குருவை போல் குரு அதில் பாதி சுப சுபத்தன்மை இருந்தாலும் சுக்கரன் நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துட்டு போகிறதுல சுக்கரன் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் இதுலேயும் நீங்கள் வந்து மு இப்போ நம்ம மற்ற கிரகங்களுக்கு சொன்ன மாதிரியே இதுலேயும் வந்து உச்ச நீசம் சுக்கரனோட அஸ்தமனம் இதுகளையெல்லாம் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது வரும் அது இல்லாமல் கேதுகளோட சனி செவ்வாயோட சேர்க்கை எப்படி இருக்குதுங்கிறதும் அதில் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்க வேண்டியது சுக்கரனோட இந்த காரகத்துவங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சுக்கரன் ஒரு கலத்திர காரகன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் திருமணம் பெண்கள் மனைவி ஸோ இந்த இந்த இது தான் ஒரு முக்கியமான முதல் முக்கியமான காரகத்துவங்கள் அப்படின்னு வரும்போது இதுதான் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது தான் சுக்கரன் சுக்கரனோட சுபத்துவம் சுக்கரன் சுக்கரனும் மனித இனத்தோட முக்கியமான ஒரு ஒரு கடமைன்னு தான் அதை சொல்லணும் நம்ம அதாவது முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நமக்கு பின்னாடி இன்னொரு சந்ததியை விட்டுட்டு போகிறது தான் நம்மளோட முக்கிய கடமைகள் ஒன்று இப்போ அந்த அந்த கடமையை நிறைவேற்றுவதில் சுக்கரனுக்கு தான் ஒரு ஒரு முக்கியமான க பொறுப்பு இருக்கிறது ஸோ இப்போ இந்த சுக்கரன் இந்த அப்படின்னு வரும்போது கல்யாணம் நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நிச்சயம் சுக்கர தசையோ புத்தியோ அந்தரமோ வந்து வரணும் வந்தால் தான் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வருதுன்னு அர்த்தம் திருமணம் அப்படின்னு வரும்போது நிச்சயம் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதில் சுக்கிரன் கெட்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் நமக்கு ஈக்குவலான பேர் கிடைக்குதா ஒரு சில பேர்த்துக்கு தாம்பத்திய ஒரு நிறைய ஈடுபாடு இருக்கலாம் சில பேர்த்துக்கு கம்மியா இருக்கலாம் இந்த மேட்சிங் எப்படி இருக்கும்னா சுக்கரனோட நிலையை பொறுத்து இந்த மேட்சிங் எதுல இருக்கும் அடுத்தது பெண்கள் மனைவி இப்போ சுக்கிரன் நல்ல இருக்காங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிற பெண்கள் பொதுவாகவே பெண்கள் மனைவி அப்படிங்கிறதும் நிச்சயம் இருக்குது பட் பொதுவாகவே பெண்கள் நல்லபடியாக அந்த ஜாதகனுக்கு ஜாதகனை பெண்களுக்கு பிடிக்கணும்னோ பெண்களால் பயனடையணும் அப்படின்னா நிச்சயம் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் சுக்கரன் கெட்டுப்போனவங்களுக்கு முதல்ல பெண்களை புரிஞ்சிக்கவே தெரியாது பெண்களே பிடிக்காது பெண்கள் வந்து அவனை பார்த்தாலே கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சு பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்குதுனால சுக்கரன் வந்து சற்றே அடிபட்டிருக்காரு அப்படின் தான் அதுக்கு அர்த்தம் சுபகாரியங்கள் சுக்கரதசை நல்ல சுக்கரன் நல்லபடியா இருந்து வரும்போது சுபகாரியங்களும் நீங்க அதுவே சுக்கரன் கெட்டு இருக்கும்போது அந்த காரகத்துவங்கள் வழியாக கெட்டதுங்களும் கெட்டதுகளும் நடக்கும் இந்த சுபகாரியங்கள் நடக்காது வெண்மை அதாவது வெள்ளி வெள்ளினே அதுக்கு பேர் இல்லையா நீங்க ஆக்சுவலி சுக்கரனை வெள்ளின்னு தான் சொல்லுவாங்க ஸோ வெள்ளி வெள்ளி வெல் வெள்ளை வெளியேறணும் லேசான அந்த மங்கள வெள்ளை வந்து சந்திரன் பட் இந்த தூய வெள்ளை வந்து சுக்கரனுக்கு வரும் இளமை இனம் பெண்கள் சுக்கிரன் நம்ம முதலிய நான் அதில் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் பெண்களில் சந்திரனும் பெண்ணை தான் குறிக்கும் அது தாய் இது சுக்கிரன் வந்து இளம்பெண் மனைவி அவங்கள வந்து சுக்கிரன் குறிக்கும் வெள்ளி முத்து அந்த மாதிரி முத்து வந்து நீங்கள் நீங்க எங்கேயும் சொல்லலாம் அங்கேயும் சொல்லலாம் பட்டு வெள்ளி தான் அதனோட இதுவா இருக்கும் அடுத்தது காதல் வசப்படல் நீங்கள் அது முதலே சொன்ன மாதிரி கலத்துற இல்லையா ஸோ காதல் வசப்படல் அப்படின்னா தசை சுக்கர புத்தி வரும்போது தான் அந்த காதல் வசப்படுறதே வரும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது கேளிக்கை கவிதை நடனம் அதாவது ஆனந்தமயமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சுக்கரனோட தயவு இல்லாமல் உங்களால் அந்த ஆனந்தமாக அந்த கேளிக்கையோட சந்தோஷமாக ஒரு வீடே கலகலப்பாக இருக்கணும்னா சுக்கரனோட தயவு தேவை அடுத்தது நாடகம் சினிமா இந்த சினிமா துறையில் ஈடுபாடு இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு சுக் நிறைய பேருக்கு சுக்கரன் வலுத்தால் தான் இந்த இந்த கேளிக்கை கவிதை நடனம் நாடகம் சினிமா மேலே அந்த ஆர்வமே இருக்கும் அதனால் அந்த சினிமா துறையை நோக்கி போகிறாங்க அப்படின்னா நிச்சயம் சுக்கரன் வழுத்து சுபத்துவமாக இருந்தால் தான் அதில் கொஞ்சமாக சாதிக்க முடியும் அதனோட படிநிலையை பொறுத்து நீங்கள் அதை பார்த்துக்க வேண்டியதான் இலக்கிய ரசனை கவித்திறன் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குன்னா சுக்கரன் நல்ல நிலமையில் இருந்தால் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ அதாவது ஒரு சுபகிரகம் நல்ல நிலமையில் இருந்தாலே இப்போது அது வந்து சுக்கரனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சுபகிரகங்களோட தொடர்புகளோடு தசாபுத்தி நடக்கும்போது அதிர்ஷ்டம் தானாக வரும் நற்குணம் சுக்கரனும் ஒரு மாதிரியான நற்குணங்களை கொடுக்குறதில் சுக்கரனுக்கும் பங்கு உண்டு சுபகிரகம் இல்லையா ஹோட்டல் லாஜிங் திருமண மண்டபம் இப்போது கடை வைக்கிறக்கும் ஹோட்டல் வைக்கிறக்கும் வந்து வித்தியாசம் பார்த்திங்கன்னா சுக்கரனோட தயவு இருந்தால் தான் ஹோட்டல் ஹோட்டல்லாம் வைக்க முடியும் ஹோட்டல் லாஜிங்கு லாஜிங்கில் ஒரு சின்ன இது பார்த்திங்கன்னா படுக்கை படுக்கை அறை சம்பந்தப்பட்டதெல்லாம் சுக்கரனு கிழவு இப்போ கடையே வைக்கிறீங்கன்னா நகைக்கடை நவரத்தனக வியாபாரம் அல்லது வந்து அழகு சாதன பொருட்கள் சம்பந்தப்பட்ட கடைகள் அதாவது எதெல்லாம் அழகுபடுத்துதோ அழகுன்னு வரும்போது சுக்கரன் வந்தரணும் அதுதான் அந்த 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 இது முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை இப்போது மாடுமே ஒரு ஒரு அந்த அழகுக்கு கீழே அந்த இதுகள்லாம் வர ஆரம்பிக்கும் சுக்கரன் வெள்ளை மாடு வெள்ளை இல்லையா வெள்ளை கீழே அது வரும் ஸோ இந்த 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 வெள்ளை சம்மந்தப்பட்டது வரும்போது நீங்கள் சுக்கரனை உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் விண்ணிற ஆடைகள் எல்லாரும் வெள்ளை வெளியேறுனு சட்டை ஓட்டுக்கிற ஆர்வம் இருக்கா சுக்கரன் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்காருன்னு அர்த்தம் சுபகாரியங்கள் பூமாலை பூமாலை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அதாவது பூ வாசம் மலர் அந்த அது எல்லாமே இந்த கலத்தரத்தோட அந்த தொடர்பு கொண்டு பெண்கள் மனைவி அப்படி தொடர்பு கொண்டு காதல் கேளிக்கை நடனம் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லேசான அந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அப்போது அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சுக்கரனுக்கு வந்து சுக்கரனோட இது கீழே வரும் குரு 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 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஆனந்தம் இருக்கும் ஆன்மீகமான ஆனந்தம் சுக்கரன் போக போகமான ஒரு ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றது அப்படிங்கிறது சுக்கரன் வரும் குரு எப்படின்னா அந்த ஒரு ஒரு மாதிரியான ஆன்மீகம் கலந்த ஆனந்தத்துக்கு வந்து குருவை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் சுக்கரன் வந்து இப்படி நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டியது வரும் ஸோ அந்த வேறுபாடுகளை எல்லாம் லேசான அந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பதில் சொல்ல வரும்போது அல்லது எந்த டைரெக்ஷனில் போவான்னு கே கேள்விகள் வரும்போது நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ சுக்கரனோட காரத்துவங்களை இந்த லெவலில் நம்ம நிறுத்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம வந்து ராகுகேதுகளை பற்றி பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம எல்லா பஞ்சபூத கிரகங்களையும் பார்த்துட்டோம் இதுகளையும் பார்த்துட்டோம் இப்போது சூரியசுந்தரர்களை பார்த்துட்டோம் ஒளி கிரகமாக பார்த்துட்டோம் அடுத்து அஞ்சு கிரகங்களை பார்த்துட்டோம் அதாவது செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி அஞ்சு அஞ்சு கிரகங்களையும் நம்ம பார்த்தாச்சு அடுத்து பார்க்க வேண்டிய ரெண்டு ராகு கேதுக்கள் அதை ரெண்டையும் நம்ம அடுத்த ரெண்டு வீடியோவில் நம்ம பார்த்துவோம் நன்றி வணக்கம்